ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்க சேனல் ஏகே ஆர்கானிக் கார்டன். இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். நம்ம இன்றைக்கி வீட்டு தோட்டத்துலேயோ மாடி தோட்டத்துலேயோ எப்படி வந்து கொத்தவரங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்த்து ஈஸியாக அறுவடை எடுக்கலாம், அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அது நோய் தாக்குதல் இருக்கா, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கொத்தவரங்காய் செடி. நாங்கள் இந்த இடத்துல வந்து மூணு விதை போட்டிருந்தோம். மூணு செடியுமே வந்து முளைச்சிருக்கு. 10 நாளோட க்ரோத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நல்லா அழகாக வந்து இலை பெருசாக வந்திருக்கு. கொத்தவரங்காவை நம்ம தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாகவே வளர்க்கலாம். இது 15 நாளோட க்ரோத்தை பார்க்குறீங்க. 15 நாளில் வந்து இந்தளவுக்கு க்ரோத் வந்துடும். ஒரு ஷார்ட் பீரியடில் நம்ம அறுவடை எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இந்த கொத்தவரங்காய் செடியை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா மற்ற காய்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதமாவது ஆகும் நம்ம வந்து அறுவடை எடுக்கணும் அப்படின்னா. ஆனால் இது அப்படி கிடையாது, கிட்டத்தட்ட 1.5 மாதத்துலேயே நம்ம வந்து அறுவடை நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதை பாருங்கள், இப்போ வந்து 20 டேஸ்க்கு மேலே இருக்கும், அதோடய க்ரோத் தான் பார்க்குறீங்க. இப்போவே வந்து ஃப்ளார்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பூக்கள் வந்து அப்படியே வாயிலட் கலரில் பிங்கிஷ் ஒயிட்டில் வந்து சூப்பராக இருக்குது. அந்த இலையோட கணுக்களுக்கு நடுவில் அழகாக வந்திருக்கு. சின்ன செடியாக தான் இருக்குது, ஆனால் சின்னதுலேயே வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இதுவே நாங்கள் வேறு ஒரு இடத்துல போட்டிருக்கோம், அந்த இடத்துல சத்து பத்துலையா என்னென்னு தெரியல, ரொம்ப ஹைட்டாக வளர்ந்தாலுமே இன்னும் பூ வைக்காமல் இருக்குது. அதனால் நம்ம வந்து நல்லா மண்புழு உரமும் வளமான மண் மாட்டு தொழு உரம் நம்ம அடிக்கடி 15 நாளைக்கு ஒரு டைம் கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா இலைகள்லாம் நல்லாவே க்ரீனிஷாக இருக்கும். நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப வந்து செடி ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே செடி வந்ததுக்கப்புறமே வந்து குச்சி வச்சுருங்க. ஏன்னா காய்கள் வந்து அது நிறையா பிடிக்கும். காய்கள் நிறையா பிடிக்கும் போது அது சாயக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்து குச்சி வச்சு நாங்கள் இது பண்ணிட்டோம், கட்டி விட்டுட்டோம். ரொம்ப அழகாகவே வந்து சீக்கிரமாகவே க்ரோத் வந்து இருக்குது. இதோட வளர்ச்சி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஒவ்வொரு கணுக்களுக்கு நடுவுலையும் வந்துட்டு பூக்கள் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் பூ வந்து காயாகவே மாறிடுச்சு. கொத்தவரங்காய் பாருங்கள் சின்ன சின்னதாக தெரியுது. 1-2 காய் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அறுவடை எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படிங்கன்னா கொத்தவரங்காய் வந்து வைக்கலாம். ரொம்ப பக்க பக்கமாக போடாமல் தூர தூரமாக போடுங்க, அப்போ தான் சீக்கிரமாகவே ஈல்டும் எடுக்க முடியும். நம்ம மாடி தோட்டத்துலேயோ இல்லை வீட்டு தோட்டத்துலேயோ நம்ம செடிகள் வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொத்தவரங்காவை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு க்ரோ பேகுக்கு 2 செடி விதம் நம்ம யூஸ் பண்ணால் போதும், நல்லாவே வந்து காய் இருக்கும். நீங்கள் கீழே வச்சுங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து உரம் அதிகமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் க்ரோ பேக்கில் வைக்கிறீங்க அப்படின்னா நல்லாவே வந்து உரம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் இது வந்து நல்லா காய் காய்க்கும். இப்போ பார்க்கும் போதே தெரியும் பூக்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நோய் தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளி வந்து இலையை சாப்பிடுது, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்குது. அந்தளவுக்கு வந்து வேறு எந்த பிரச்சனைகளும் இல்லை. இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து வேப்பெண்ணெய் கரைசலும் தேமோ கரைசலும் அடிக்கடி வந்து தெளிச்சிட்டு தான் வந்தோம், ஏன்னா பூச்சித்தொல்லை தாக்காமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா இதுலேயும் பூக்கள் காய்கள்லாம் இருக்கனால பூச்சி தாக்குதல் வந்துடக்கூடாது அப்படின்னு நாங்கள் வந்து முன்கூட்டியோ இதெல்லாம் தெளிச்சுட்டு தான் இருந்தோம். அதனால் நீங்களும் வந்துட்டு 15 நாளைக்கு ஒரு டைம் இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மாட்டு தொழு உரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பச்சையாக யூஸ் பண்ணிடாதீங்க, நல்லா மக்கின மாட்டு சாண உரத்தை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், கொத்தவரங்காய்லாம் வந்துருச்சு, நீட்டு நீட்டமாக இருக்குது. எங்களது வந்து ஒரு செடியில் சீக்கிரமாகவே காய் காய்ச்சிருச்சு. அந்தாண்ட இருக்க செடியில் இந்த முன்னாடி இருக்க செடியில் பார்க்கும்போது இப்போ தான் பூவே வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு செடியில் சீக்கிரமாக க்ரோத் இருக்குது, ஒவ்வொரு செடியில் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோத் இருக்குது. பாருங்கள், நீட்டமாக தெரியுது பாருங்கள் கொத்தவரங்காய், அழகாக இருக்குது. இந்த ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காகவே இருக்குது. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் கொத்தவரங்காய் வந்து வளர்த்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் கொத்தவரங்காய் போட்டிருக்கோம். தண்டு நல்லா பெருசாக இருக்குது, இலையும் நல்லா பெருசாக இருக்குது. நல்லாவே வந்து காய் எடுக்கலாம் போல், தண்டும் அவ்வளோ நீட்டமாக இருக்குது, அந்தளவுக்கு காய் பிடிச்சிருக்கு. நம்ம கொஞ்சம் 4-5 பேர் இருக்க வீடாக இருந்தால் ஒரு 10 செடி போட்டால் கூட போதும். நம்ம எவ்வளோ பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் நமக்கு கரெக்டாக இருக்கும். சின்ன ஃபேமிலியாக இருந்தால் ஒரு 3-4 செடி இருந்தால் கூட போதும், நம்ம ரெகுலராக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.
என்ன இது வந்து காற்றுல வந்து இதோட பூக்கள் மட்டும் ரொம்ப காற்று அதிகமாக அடிக்குது. இப்போ ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால பூக்கள்லாம் நிறையா உதிர்ந்துருது. ஏன்னா பூக்கள் உதிர்ந்துச்சு அப்படின்னாவே காய் பிடிக்காது. எனக்கு வந்து நிறையா காற்றடிக்கிறதுனால கொஞ்சம் அதுதான் வந்து பிரச்சனையாக இருந்துச்சு. மற்றபடி இந்த செடியில் வந்து பூக்கள் எல்லாமே ஈஸியாகவே காய் ஆகிடுச்சு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நிறைய காய் வந்து இப்போ பிடிச்சிருக்கு. நல்லா செடி ஹைட்டாகவும் வளர்ந்துருச்சு, நல்லா அழகாக இருக்குது. கொத்து கொத்தாக வந்து பூ வச்சுருக்கு. பாருங்கள் காயெல்லாம் மாறிடுச்சு, ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது. நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் தேமோர் கரைசலோ இல்லை உங்கள் இதில் பூச்சி தாக்குதல் இருந்தது அப்படின்னா வேப்பெண்ணெய் கரைசல் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இலை ஒவ்வொன்றும் பெருசு பெருசாக இருக்குது. குச்சி வைக்கும் போது நீங்கள் வந்து ரொம்ப இறுக்கி கட்டிடாதீங்க, ஏன்னா கொத்தவரங்காய் வந்து தண்டில் நீட்ட நீட்டமாக இருக்கனால அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தான் கட்டுற மாதிரி இருக்கும், இல்லைனா கட்டாமல் கூட பக்கத்துலேயே குச்சி வச்சு விட்டுருங்க. ஏன்னா நான் வந்து கட்டலை, ஃபஸ்ட்டு கட்டியிருந்தேன், அதுக்கப்புறம் காய் வர வர நான் எடுத்து விட்டுட்டேன். பாருங்கள் இந்த செடியில் இப்போ தான் பூவே வச்சுருக்கு. அந்தாண்ட இருக்க செடியில் காய்க்கவே ஆரம்பிச்சிருச்சு. மூணாவதாக இன்னொரு செடி வச்சுருந்தேன், அந்த செடி வந்து வளரவே இல்லை, அது என்னன்னு தெரியல, அது இறந்துருச்சு அந்த செடி. இந்த செடியில் பாருங்கள் இப்போ தான் பூ வந்து காய்களாகவே மாறுது, அந்தாண்ட செடியில் காயே வந்துருச்சு. நல்லா வெயில் காலத்துலேயும் வந்து வெயிலை தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர் தான் இது. நீங்கள் எல்லா கிளைமேட்லேயும் கொத்தவரங்காய் வந்து நீங்கள் போடலாம். பாருங்கள் நிறையா பூக்கள்லாம் எங்களுக்கு உதிர்ந்துருச்சு, அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே காய்கள் ஆயிடுச்சு. ஒன்று ரெண்டு பூ வந்து இந்த காற்றடிக்கிறதுனால உதிர்ந்து விழுந்துருச்சு. அதுவும் பகல் டைமில் தான் இது வந்து பூக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது, மதிய டைம்லலாம் நல்லா வயலட் கலரில் பார்க்கும்போது பூவே ரொம்ப அழகாக இருக்குது. மொத்தத்தில் இது ரொம்ப ஈஸியாகவே வளர்க்கக்கூடிய ஒரு பயிர் தான், எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். நான் எந்த பூச்சி தாக்குதலும் அந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணலை. என்ன அந்த வெட்டிக்கிளி மட்டும் இலைய சாப்பிட்ற ஒரு ப்ராப்ளம் இருந்தது எனக்கு, அதனால் அதுக்காக மட்டும் நான் வேப்பெண்ணெய் கரைசல் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருந்தேன். பாருங்கள் காய்கள்லாம் வந்துட்டு அப்படியே அந்த தண்டு எது காய் எதுனே தெரியல, அந்தளவுக்கு க்ரீனிஷாக இருக்குது. எங்களுக்கே வந்து காய் கட் பண்ணும்போது தெரியல எது காய் எது தண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இலையோட தண்டும் ஒரே மாதிரி இருக்குது, கொத்தவரங்காவும் ஒரே மாதிரி இருக்குது. சின்ன வயசில் நாங்கள் நிறைய கொத்தவரங்கள்லாம் போட்டிருக்கேன், அப்போ சின்ன வயசு அப்படிங்கிறதுனால பக்கத்து பக்கத்துலேயே போட்டுருவேன். ஒரு செடியிலே ஒரு கொத்தவரங்காய் ரெண்டு இந்த மாதிரி தான் வரும். இப்போ இவ்வளோ கொத்தவரங்காய் ஒரே செடியில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம், அது நல்லா சக்ஸஸாகவும் வந்துருச்சு. அதனால் நீங்களும் வந்து மாடி தோட்டத்தில் ரொம்ப யோசிக்கவே வேணாம், கொத்தவரங்காய் ரொம்ப ஈஸியான பயிர், அதனால் நீங்களும் வந்து ஈஸியாக ட்ரை பண்ணுங்கள். விதையும் ரொம்ப சின்னது அப்படிங்கிறதுனால 2-3 டேஸ்லேயே வந்துட்டு முளைப்பு விட்டு முளைப்பு வந்துடும், அதனால் ஈஸியாகவே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். மற்ற செடி மாதிரி ரொம்ப லேட் ஆகிறது இந்த மாதிரிலாம் இல்லை, வேர் அழுகல் இந்த மாதிரிலாம் எதுவும் நான் அதிகம் ஃபேஸ் பண்ணலை. பாருங்கள் எல்லா பூக்களும் காய்களாக மாறிடுச்சு. நாங்கள் செடியை வந்து கட்டி விட்டுருந்ததை எடுத்து விட்டுட்டோம், குச்சி மட்டும் வச்சுருக்கோம். காய் நிறையா காய்க்க காய்க்க வந்து காற்றடிக்கும் போது செடி சாயிற மாதிரி இருக்குது, அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாகவே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கொத்தவரங்கான்னு. இதுதான் எங்களுடைய முதல் அறுவடை, ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. பொரியல் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு 50 கிராம் கிட்ட நாங்கள் அறுவடை பண்ணுறோம். பொரியல் பண்ண முடியலனாலும் நம்ம சாம்பாருக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 5-6 செடி சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாம் ஒட்டுக்காக காய்க்கும் போது பொரியலுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஒரு 2-3 டேஸ் ஒன்றா வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டு கூட ஒட்டுக்காக நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது, எவ்வளோ கொத்தவரங்காய் இருக்குது ஒரு செடியிலேயே. கிட்டத்தட்ட 10 செடி போட்டுட்டால் ஒரு ஃபேமிலிக்கு இதுவே போதும். காயெலாம் எவ்வளோ பட்டையாக எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள், எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லை. அதுவும் மழை கிளைமேட்டெல்லாம் வச்சுட்டா
சுத்தமாக ப்ராப்ளமே இல்லை. நான் வெயில் நான் வைக்கும் போது கொஞ்சம் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சம்மர் டைமு, காற்றும் அதிகமாக இருந்ததுனால ப்ராப்ளமாக இருந்தது. இப்போவும் ஆடி தான் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை மழையில் வைக்கிறீங்க அப்படின்னா மழைக்கு முன்னாடியே வச்சுருங்க, ஏன்னா மழையில் வச்சோம் அப்படின்னா வேரழுகள் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஹார்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால. இன்னும் எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு மூணு செடி இருக்குது, அது உள்ளே இருக்குது, அதுவும் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் கிட்டத்தட்ட 50 கிராமாவது இருக்கும், அந்தளவுக்கு நம்ம கொத்தவரங்காய் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோ